ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. வாழ்க்கையில் முன்னேறதுக்காக நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குங்க. 4 டிப்ஸை தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. இது 4 நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணாதீங்க, கரெக்டாக நான் காலையில் எழுந்திரிங்க, இல்லை வந்துட்டு உங்கள் வேலையை தொடர்ந்து பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நீங்களே கெஸ் பண்ணாதீங்க. அண்ட் என்னால் சொல்ல முடியும், 100% இந்த வீடியோ உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும், நல்ல ஒரு வந்துட்டு ஹெல்பிங்காக இருக்கும். நீங்களும் நம்ம எம்எஸ்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தினந்தோறும் மாலை 7 மணிக்கு போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு ஐடியா கேளுங்களேன், நான் இந்த வேலை செய்யணும், எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு வந்து கேளுங்களேன். அவங்க கொடுக்குற ஐடியா வேறு லெவலில் இருக்கும், அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. ஏன் அந்த ஐடியா கொடுக்குறவங்களால வாழ்க்கையில் முன்னேற முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பிரெயின் எப்படி இருக்கும்னா, ஒருத்தருக்கு வந்து சஜஷன் கொடுக்கறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்குமா, ஆனால் நம்ம ப்ராக்டிக்கலாக அதை செய்ய போனோம்னா அதுக்கு வந்துட்டு அட எதுக்கடா இது அப்படின்ற மாதிரி இருக்குமா. மற்றவங்களுக்கு எப்படி க்ரியேட்டிவாக நம்ம யோசிக்கிறோமோ நமக்கு அதெல்லாம் யோசிக்க மாட்டோமா, அதுதாங்க. ஸோ வாழ்க்கையில் நம்மளால் வந்துட்டு ஒரு விஷயத்தை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, நமக்கு தெரியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா நம்ம அடுத்த லெவல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நமக்கு தேவையானது என்னென்னா, அதாவது வந்துட்டு பின்னாடி ஒரு ஊந்துகோல் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு வேலை செஞ்சிட்ருக்கியா அப்படின்றத உங்கள் ஓனரோ இல்லை உங்களோட சூப்பர்வைசரோ உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, உங்களை கவனிச்சிட்டே இருக்காங்கன்னா, அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? கண்டிப்பாக அந்த வேலையை கரெக்டாக தான் செய்வீங்க. அதுதாங்க நமக்கு தேவை. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு கிளியராக பார்க்க போகிறோம். அதுக்காக நம்மளே ஒருத்தர் பின்னாடி ஃபாலோ அப் பண்ணுறதுக்கு செக்யூரிட்டிலாம் வைக்க போகிறது கிடையாது. ஸோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபோக்கஸ் முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா, ஃபோக்கஸ்ங்க. ஃபோக்கஸ்னால் நம்ம எதையுமே எய்ம் பண்ணி த்ரோ பண்ண போகிறது கிடையாது. அந்த ஃபோக்கஸ் என்னென்னா, ஒரு சிம்பிளாக ஸ்டோரி மாதிரியே சொல்கிறேன் நான், ஷார்ட்டாக தான் இருக்கும். இப்போ உங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்கள் வீடை தாண்டி தான் நீங்கள் ஒரு கொரியர் எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்கள் ஆஃபீஸ்லேருந்து வீடை தாண்டி போகக்குள்ள உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, அது ஒரு 5 நிமிஷத்து வேலை. ஆனால் 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்துட்டு இந்த கொரியர் அங்கே கொடுக்கணும். உங்கள் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் கொரியர் கொண்டு போகிற இடத்துக்கு 10 நிமிஷம் கரெக்டாக ஆகிடுங்க. இப்போ நீங்கள் நேராக போகிறீங்கல்ல, உங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அந்த கொரியர் கொடுக்க போவீங்களா, இல்லை நேராக வந்துட்டு கொரியரை கொடுத்துட்டு ரிட்டர்ன் வரக்குள்ளே உங்கள் வீட்டிலேருந்து என்ன வேலையோ அதை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு ஆஃபீஸ் வருவீங்களா? இது என்னங்க முட்டாள்தனமாக இருக்குது? நேராக ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரக்குள்ள நம்ம வீட்டிலேருந்து ஏதாவது எடுக்கணும்னா, இல்லை என்ன வேலை இருக்கோ அந்த 5 நிமிஷத்து வேலையை பார்த்துட்டு வந்துடலாம்ல. நம்ம இங்கே 5 நிமிஷம் செலவு போனால் 15 நிமிஷமாக ஆகிடும்ல. இதுதாங்க, இந்த தவறை தான் நம்ம பண்ணுறோம். அதனால் எப்போவுமே சரி, நீங்கள் ஒரு வேலை பண்ண போகிறீங்கன்னா எது இம்பார்ட்டன்ட் ஒர்க் அப்படின்றதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எதனா இப்போ முடிக்க முடியும், எதனா கொஞ்சம் லேட்டாக கூட பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வேலையை வந்துட்டு டார்கெட் பண்ணுங்கள். அண்ட் அதே சமயம் அது ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ஸ்கோப் கொடுக்கக்கூடிய வந்துட்டு வேலையாக நீங்கள் பார்த்து செய்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். 2வதாக பார்க்க போகிறது என்னென்னா, டார்கெட்டுங்க. இப்போ நம்ம வந்துட்டு நம்ம கோல்ஸோட டார்கெட் அதை சொல்ல போகிறது கிடையாது. டார்கெட் அப்படின்றது என்னென்னா, இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ளே பண்ணுறீங்க, அதாவது விளையாட போகிறீங்க, கிரிக்கெட் விளையாட போகிறீங்க, இல்லை சம்திங் ஏதோ ஒன்று விளையாட போகிறீங்க. அப்படி இருக்கக்குள்ள நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக விளாண்டுக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு சலுப்பாயிடும். அட போடா என்னடா இது அப்படின்ற மாதிரி சலுப்பாயிடும். நம்ம விளாண்டுட்ருக்குறோம், ஜெயிக்கிறோம் தோக்குறோம், ஜெயிக்கிறோம் தோக்குறோம், இப்படியே போயிட்டுருக்கு. இந்த இடத்துல ஏ 10 ரூபா பெட்டு வச்சுக்கலாம், நீங்கள் ஜெயிச்சா வந்துட்டு 10 ரூபா நாங்கள் கொடுத்துறோம், நாங்கள் ஜெயிச்சா 10 ரூபா நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் ஒரு பெட் கட்டி விளாட்றீங்கன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் அப்படின்றது எப்படி இருக்கும்? நீங்கள் எவ்வளோ வந்துட்டு சின்சியராக வேலை பார்ப்பீங்க, எவ்வளோ வந்துட்டு சின்சியராக அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் விளையாடுவீங்க அப்படின்றத பாருங்கள். எப்போவுமே சரி, நீங்கள் செய்கிற வேலைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீங்களே பூஸ்டப் பண்ணுறது, இல்லை அதுக்கு ஏதாவது ரிவார்டு இருக்கும், அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் தேடிப்போங்க. இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாமல் நீங்கள் வந்துட்டு எந்த வித இதுவுமே இல்லை, நான் விளாட்றோம் போகிறோம், வீட்டுக்கு வரோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், அந்த மாதிரி இருந்ததுன்னா, ஸோ கண்டிப்பாக அது இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் போராக தாங்க போயிட்டுருக்கோம். உங்களுக்குன்னு ஒரு லைனை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இந்த டேட் கொள்கிற நான் இதை பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டார்கெட்டு நீங்கள் வந்துட்டு ரெகுலராக செஞ்சிட்ருக்கிற வேலை அதில் வந்துட்டு எப்போவுமே போயிட்டுருக்கோம். பட் அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, உங்களோட ஃப்யூச்சருக்காக அந்த வேலையில் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3வது என்னென்னா, அதாவது நீங்கள் ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்கள் ஃப்யூச்சருக்காக நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு வேறு ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில், 1 மாதம் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக போடுவீங்க. நான் வீடியோ பண்ணுறேன், நான் வந்துட்டு பணம் சம்பாதிப்பேன், இல்லைனா நானும் வந்துட்டு ஒரு லெவலுக்கு வருவேன், நானும் ஒரு யூடியூபராக மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அந்த 1 மாதம் அப்படியே 2 மாதமாக போகும்.
ரெண்டு மாதம் ஆயும் நீங்கள் போட்டதுக்கான எந்த எஃபெக்டுமே உங்களுக்கு கிடைக்கலன்னா அப்படியே நம்ம டவுன் ஆகிடக்கூடாதுங்க. அந்த இடத்துல தான் நீங்கள் மறுபடியும் வந்துட்டு கண்டினியூவாக அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு இதை மெயினாக எடுத்து செய்யலை, இதை நீங்கள் பார்ட் டைமாக கூட எடுத்து செய்யலை, ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு சும்மா இருக்கிற நேரத்தில் நீங்கள் இந்த வேலையை செய்கிறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃப்யூச்சருக்காக நம்ம செலவு பண்ணுறதுல எந்தவித தவறும் கிடையாதுங்க. அதனால் அந்த 10 நிமிஷமோ இல்லை 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நம்ம எப்படியா இருந்தாலும் தேவையில்லாமல் வந்துட்டு டிவி பார்ப்போம், இல்லை ஏதாவது நோண்டிகிட்டு இருப்போம், இல்லை கேம் விளாண்டுட்டு இருப்போம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணிக்கிட்டு தாங்க இருப்போம். நல்லா சொல்லுங்கள், நம்ம ஃப்ரீ டைமில் யாராவது படுத்து தூங்கியிருக்கோமா? கிடையாது. மொபைலை கையில் வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு வேலைகள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். அப்படி இருக்கக்குள்ள நம்ம ஃப்யூச்சரில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, ஒரு நல்ல லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சோம்னா, அப்போ கண்டிப்பாக ஒரு மணி நேரம் நம்ம தினந்தோறும் நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு கண்டினியூஸாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது எந்த தவறுமே கிடையாதுங்க. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு ஒரு யூடியூபராக மாற முடியுங்க. இங்கே விடாமுயற்சி அப்படின்றது தான் 75% வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இதில் லக்கு இல்லை நீங்கள் வந்துட்டு டீம் ஒர்க்கு இதெல்லாம் வந்துட்டு கம்மி தான், இங்கே விடாமுயற்சி மட்டும்தான் 75%. ஸோ எவர் நெவர் கிவ் அப். அண்டு ஃபைனலாக 4th, 4th விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா வாரம் உங்களுக்கு வந்துட்டு ரிவ்யூ எடுப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த வாரம் ஃபுல்லாக என்ன வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு ரிவ்யூ எடுக்கிறாங்கன்னா வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கக்குள்ள நீங்கள் வந்துட்டு ஒரு வேலையை செய்கிறீங்க, அந்த வேலையை சரியாக முடிக்கலைன்னா 4 பேர்த்து முன்னாடி நம்ம போயிட்டு அசிங்கம் பண்ணணுமா? எதுக்கிட அசிங்கம் பண்ணோம், சரி ஏதாவது ஒன்று பண்ணி வைப்போம், இல்லை அதில் ஏதாவது ஒர்க் பண்ணுறதுக்கு முயற்சியாவது பண்ணுவீங்க. அதுவே உங்களுக்கு எந்த ரிவ்யூவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க? கண்டிப்பாக அடப்போ நாளைக்கு பார்த்துக்கலாம், அடப்போ அடுத்த நாள் பார்த்துக்கலாம் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் ஃபுல்லாகவே போயிடும். கண்டிப்பாக இதை நீங்கள் வந்துட்டு அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு ஓனர் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களை வேலை வாங்குறது எப்படி இருக்கும், அப்போ நம்ம எப்படி வேலை செய்வோம், ஒரு ஓனர் பக்கத்தில் இல்லாமல் நம்ம தூரமாக இருந்தால் எப்படி வேலை செய்வோம் அப்படின்றது தாங்க. அதே தான் நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு நமக்குன்னு ஒரு டீச்சரை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். டீச்சர் போக போகிறது கிடையாது, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்க யார்கிட்டையாவது இதை பற்றி நீங்கள் வந்துட்டு ரிவ்யூ கொடுக்கலாம். இந்த மாதிரி போயிட்டுருக்கேன், இந்த மாதிரி எனக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி அவங்கள வீக்லி வந்துட்டு உங்களை கேட்க சொல்லுங்கள். இல்லை நீங்களே வந்துட்டு, இல்லை நான் தனியாக தாங்க இருக்கிறேன், பேச்சுலர் நான் தனியாக தான் இருக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு போர்டில் எழுதிக்கோங்க. வீக்லி நீங்கள் வந்துட்டு இத்தனை, நான் இன்னிலிருந்து வந்துட்டு இத்தனை வீடியோ போட்டிருக்கேன், டெய்லியும் ஒரு வீடியோ கம்பல்சரி நான் போட்டுருவேன், 7 நாளைக்கு 7 வீடியோ கன்ஃபார்ம் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் நான் அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே ரிவ்யூ எடுத்துக்கோங்க. அந்த ஒரு நாள் நான் வீடியோ போடலன்னா ஏன் நான் வீடியோ போடல, எதனால் வீடியோ போடல அப்படின்றத பாருங்கள். அந்த நாள் நீங்கள் என்ன செஞ்சீங்க, ஒரு பயனுள்ள வேலையை செஞ்சீங்களா, இல்லை வந்துட்டு நம்ம முதல்ல சொல்கிற மாதிரி நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ஆஃபீஸ் போனீங்களா, ஸோ ஆஃபீஸ் வேலையை பார்க்குறதுக்காக போனீங்களா அப்படின்றத நீங்களே உங்களை ரிவ்யூ எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி செய்கிறதுனால உங்களால் வந்துட்டு கம்பல்சரி லைஃப்பில் வந்துட்டு முன்னேற முடியுங்க. எப்போவுமே சரி நம்மளோட பிரெயினை அதை வந்துட்டு குச்சை வச்சு தட்டிக்கிட்டே இருக்கணும், ஓ ஓடு 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 அப்படின்ற மாதிரி. ஸோ அதை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நம்புறேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டு விட்ருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம நாளைக்கு வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும்.